நிறைய பேர் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் லே டோக்கன் ஆப்பை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறது இந்த ஆட்ராப்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணுறது இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காக ஒரு முயற்சியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் எப்படி லே டோக்கன் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ப்ளஸ் கேவைசியை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அண்ட் டயர் டூனு ஒரு ஆப்ஷன் இருக்கே அதுவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது கிரிப்டோ தமிழா என்னுடைய பேர் சசிகமார் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய ஒரு ஒரு கிரிப்டோ ரிலேட்டிவான வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்க்கான டவுன்லோட் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது யூஐ வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இன்டர்ஃபேஸ் பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் லாகின் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும் ஸோ எல்லாருமே புதுசாக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி நிறைய பேர் க்ரியேட் பண்ணி கேவிசிக்காக வெயிட் இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து அப்படி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஃப்ரெண்டில் போங்க கொஞ்சம் தள்ளிப்போங்க நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் லாகின் பண்ணுறதுக்கான ப்ராசீஜர் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன் மேலே பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேலிடான ஒரு இமெயில் ஐடி ஓகேங்களா ஸோ ஒரு அஃபிஷியலான வேலிடான ஒரு இமெயில் ஐடியாக இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க அதே ரிப்பீட் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களோடய மெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் போயிட்டு முதல்ல ஓடிபி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஒன்ஸ் என்ர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பின் போட சொல்லும் அதாவது நீங்கள் ஒரு செக்யூரிட்டி செக்யூரிட்டியானதுக்கு மாதிரி நீங்கள் உள்ளே போகும்போது இந்த பின் போட்டால் மட்டும் தான் ஆகும் நான் இப்போதைக்கு ஸ்கிப் கொடுத்துக்கிறேன் நீங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து போட்டு வச்சுங்க ஓகேங்களா இது ஜஸ்ட் நான் ட்ரையல் அக்கௌண்ட் அப்படின்றதுனால நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம கேவைசி வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ கேவிசி டயர் டூ வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ஆக்சுவலாக கேசி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும் பட் இப்போ கேட்குறது கிடையாது அதுக்கு பதில் டேரக்டாக பார்த்தீங்கன்னா அப்ளை டூ டயர் டூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா உங்கள் ப்ரொஃபைல க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இங்கே அப்ளை டூ டயர் டூ அப்படின்னு கொடுங்க இப்போ நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்ளை டூ டயர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை டூ டயர் டூ நவ் அப்படின்னு சொல்லி இது இந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ தெருதுங்களா நான் ஜஸ்ட்டு இது காட்டுறேன் இப்போ இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அண்ட் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க மிடில் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க ஸோ ஒரு சில பேருக்கு ரெண்டு நேம் வரும் செல்வகுமார் அப்படின்ற ரெண்டு நேம் வரும் இதை கணேஷ் அப்படின்றவங்க சிங்கிள் நேம் வரும் ஸோ ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா லாஸ்ட் நேம்ல இன்ஷியல் போட்டுவிட்டு மிடில் நேம்மில் உங்களோட ரெண்டாவது நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்டு கீழே கீழே உங்களுடைய ஜெண்டர் மெயில் ஆ ஃபீமெயில் அதை வந்து கேட்டிருப்பாங்க அதுவும் கிளிக் பண்ணிக்குங்க அண்ணன் வந்து சிட்டிஷிப்னு கேட்டிருப்பாங்க ஸோ நம்ம இந்தியா அப்படின்றதுனால இந்தியா அப்படின்னு கொடுத்தோம் போதும் ஸோ இந்தியான்றது வந்துரும் அண்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இது கேலண்டர் மாதிரி இருக்கும் இதில் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அண்டு செகண்ட் பேஜுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோடனே செகண்ட் பேஜுக்கு வந்துடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஸோ இங்கே கண்ட்ரி கேட்டிருப்பாங்க கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டேட் வந்து நான் தமிழ்நாடு அப்படின்றதுனால தமிழ்நாடு அப்படின்றது கிளிக் பண்ணியிருக்கேன் அண்டு நான் இருக்கக்கூடிய சிட்டி பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டின்னு கேட்டிருப்பாங்க நான் சென்னைன்னு என்டர் பண்ணியிருக்கேன் என்னுடைய சிட்டி அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணணும் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரெஸை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போஸ்டல் கோடுன்னு கேட்டிருப்பாங்க போஸ்டல் கோடு அப்படின்னா உங்களுடைய பின்கோடு ஸோ உங்களுடைய ஏரியா பின்கோடு என்னன்றது உங்களுடைய ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த பின்கோடை இங்கே என்ட்ரு பண்ணியிருக்குங்க ஓகேங்களா அண்டு நீங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கீங்க பர்ன் இது வந்து உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதில்லை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி கொடுத்து கிளிக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாட் சேம் இன் இது கொடுத்துருக்காங்க தெரிதுங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது கிடையாது இல்லை இது வந்து உங்களுடைய ரெசிடென்ட்ரி பர்மனெண்ட் அட்ரஸ் கிடையாது அப்படின்னா அதை க்ளிக் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரி நீங்கள் என்ன கண்ட்ரி ரீஜன் சிட்டி அட்ரஸ் போஸ்டல் கூட அதாவது உங்களுடைய உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுக்கணும் பட் எனக்கு இதுதான் வந்து கரெக்ட் ஓகேங்களா நான் வந்து பர்மனன்ட் அட்ரஸில் தான் இருக்கேன் ஸோ இது ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம வந்துவிட்டோம் ஓகேங்களா இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த இடத்த மட்டும்தான் நிறைய பேர் தப்பை பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் இங்கே கொடுத்துருக்கறத ஒரு ஆட்டி கொஞ்சம் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு இஷ்யூவும் வராது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை உங்களுடைய கேமரா எடுத்துக்கோங்க உங்களோட மொபைல் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க ஒரு ஏர்ஃபோர் ஷீட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் ஒரு ப்ளைனான ஒரு ஒயிட் பேப்பர் ஓகேங்களா ஸோ அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா லேட் டோக்கன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி எழுதணும் ஓகேங்களா ஸோ எழுதிக்குங்க அண்டு வந்து அன்றைக்கி நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கான கரண்ட் டேட்டு ஸோ அங்கே கொடுத்துருக்க நான் டிஜிட்டில் வந்து போடணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதே வந்து ஒன்றாம் தேதி அப்படின்னா ஜீரோ ஒன்று அப்படின்னு போடணும் வெறும் ஒன்று போட்டுறக்கூடாது அதே மாதிரி மந்த்துக்கும் அதே தான் ஸோ டூனா ஜீரோ டூனு போடணும் ஓகேங்களா வெறும் டூ அப்படின்னு போடக்கூடாது அதே மாதிரி அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஃபில் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா க்ளிக் ஆர்ட் டூ ட்ராக் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல க்ளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் இந்த இடத்துல இதுங்களா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோடய ஃபைலை வந்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம் இதில் பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக பிஎன்ஜி ஜேபிஜி அப்படி இது அதாவது இந்த மூணு ஃபைல் நீங்கள் அனுப்பலாம் அது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு கேபிலேருந்து நூறு பத் சாரி பத்து எம்பிக்குள்ளே தான் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது கவனிச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து இந்த இமேஜோட சைஸ் வரணும் அப்படி வரலன்ற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏற்காவது ஷேர் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு அனுப்ப சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரெஸ் ஆகிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் கூட கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அதிகமான மொபைல் குவாலிட்டி கேமரா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை ஓகேங்களா அண்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது ஐடென்டிஃபி கார்டு இருக்குது பாஸ்போர்ட் இருக்குது ஓகேங்களா உங்கள்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா டிரைவிங் லைசன்ஸை வச்சு அப்ளை பண்ணுங்கள் ஐடென்டி கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு மேபி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆதார் கார்டை வச்சு ட்ரை பண்ணுங்கள் பாஸ்போர்ட் இருந்தாலும் பாஸ்போர்ட் வச்சு பண்ணலாம் ஸோ அதோடய இப்போ நான் டிரைவிங் லைசன்ஸ்ன்றதுனால என்னோட டிரைவிங் நம்பர் ஓகேங்களா என்னோடய ட்ரை டிரைவிங் லைசன்ஸோடைய நம்பர் அண்ட் அதில் பார்த்திங்கன்னா இஷ்யூ டேட் என்றைக்கு எனக்கு டே அந்த லைசன்ஸை கொடுத்தாங்களோ அந்த டேட்டை வந்து நான் இங்கே ஃபில் பண்ணுவேன் அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் எப்போ முடியுதோ அதை க்ளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் வந்து டைம் எடுத்துப்பாங்க சரிங்களா ஸோ ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து டைம் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அண்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஒரு இஷ்யூ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு இன்னும் கேவிசி வந்து வெரிஃபிகேஷி ஆகலை ப்ரோ எனக்கு அப்படியே தான் இருக்குது அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் உங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் அவங்களுடைய சப்போர்ட் டீமை நான் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தேன் லேட் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட சேட் டீம் இருக்குது அதில் வந்து நான் காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தேன் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் எனக்கு தூக்கமே வரலை ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்கிறாங்களே சரி கேட்கலாம் கேட்டலாம் தோணுச்சு எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் பெருசெலாம் இருக்க கிடையாதுங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு நான் அவங்கிட்ட பேசியிருக்கேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அதில் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டது எதுனால வந்து பரலை என்ன ஆக்சுவலாக நான் சொன்னது என்னோட சப்ஸ்கிரைபர் நான் வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க கேவிசி கம்ப்ளீட் பண்ண முடியல அது வந்து எதனாலே வந்து டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அவங்க அதுக்கு சொன்ன ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட போதுமான ஆளுங்கள் இருக்க வாய்ப்பு கம்மி தான் அண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதிகமான வால்யூம் வருது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஓகேங்களா அவங்க சொன்னது அதிகமான வால்யூம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட் ஓகே ஆட்ராப் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து கேயூசிக்கு சப்மிட் பண்ணுறாங்க இதை பாட்டு வச்சோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வெரிஃபை பண்ண மாட்டாங்க மேனுவலாக ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு பர்சன் அவங்க மேனுவலாக உங்களுடைய ஐடென்ட்டியை எடுத்து செக் பண்ணி இதெல்லாமே வெரிஃபை பண்ணி தான் உங்களை அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு டுவெல் டேஸாவது கண்டிப்பாக டைம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து நான் உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் கேவேசி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் லேட் டோக்கில் நிறைய ஆட்ராப் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்ராப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஆட்ராப்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் ப்ளஸ் ஃப்ரீ சிக்னல்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் லேட் ஓகன் நிறைய வரும் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல அதுக்காக பிரத்யேகமான ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிவிட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ க்ளிக் பண்ணி எப்படி அட்டன் பண்ணுறதுன்றத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நான் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்